அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரே ஒரு துஆவில் நம் வாழ்விற்கான மூன்று விஷயங்கள் அடங்கிய ஒரு அழகிய துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அருளியிருக்கின்றார்கள். அந்த துஆவில் முதலாவதாக பயன் தரக்கூடிய அறிவை யா அல்லாஹ் நீ எனக்கு தா என்பதாக நாம் கேட்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொன்னார்கள், அறிவில் சிறந்தது மார்க்கத்தை தீனை பற்றிய அறிவு என்பதாக சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் ஜாமீ என்ற நூலிலே இவ்வாறு கூறப்படுகின்றது, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுத்து அந்த மனிதன் அந்த அறிவை இந்த உலக வாழ்விற்காக பயன்படுத்தி அதில் அந்த மனிதன் சிறந்தும் இருப்பவர் மார்க்கத்தை பற்றிய எந்த அறிவையும் ஞானத்தையும் பெறாதவராகவும் இல்லாதவராகவும் இருந்தால் அவரை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று சஹீஹ் ஜாமீ என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட உலகம் சம்பந்தப்பட்ட அறிவுகளுக்காக நாம் இந்த துஆவை அதிகம் கேட்க வேண்டும். நம் பிள்ளைகளுடைய அறிவு மேம்படுவதற்கும் நம் பிள்ளைகளுடைய ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் நம் பிள்ளைகளுடைய மனன சக்தி அதிகரிப்பதற்கும் இந்த துஆவை அவர்களை நாம் அதிகம் ஓதி வர செய்ய வேண்டும். நாமும் ஓத வேண்டும். நம் அறிவை மேம்படுத்தக்கூடிய ஒரு அழகிய துஆவாகவும் இந்த துஆ இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த துஆவில் நல்ல ரிஸ்கை தா என்பதாக நாம் கேட்கின்றோம். ரிஸ்கு என்பது நல்ல உணவு, பரக்கத்தான வியாபாரம், செழிப்பான விவசாயம், பரக்கத்தான வீடு, ஆரோக்கியமான உடல் அமைப்பு போன்ற விஷயங்களை இந்த துஆவிலே நாம் கேட்கின்றோம். மூன்றாவதாக இந்த துஆவிலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் சிறந்ததாக இருப்பதற்கும் இந்த துஆவை நாம் அதிகம் கேட்க வேண்டும். நாம் எத்தனையோ அமல்கள் செய்திருப்போம், அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. நம் அமல்களில் சிறு குறைகள் இருந்திருக்கலாம், நம் தொழுகையில் எண்ணங்கள் மாறியிருக்கலாம், நாம் கொடுக்கும் தர்மத்தில் முழுமையான எண்ணங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், நாம் ஓதும் குர்ஆன் ஷெரீஃப் ஜிக்ரு துஆக்கள் போன்ற அமல்களில் சிறு குறைகளோ அல்லது பிழைகளோ இருந்திருக்கலாம். இது போன்ற அமல்கள் செய்யாமல் அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்தும் அல்லாஹுவுக்கு பிடித்தமான அமல்கள் செய்வதற்காகவும் இந்த துஆவை நாம் அதிகம் ஓத வேண்டும். நம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அந்த அழகிய துஆ இதுதான். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. يا الله பயன் தரக்கூடிய அறிவையும் சிறந்த வாழ்வாதாரத்தையும் சிறந்த அமல்களையும் கிடைப்பதற்கு உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் யா அல்லாஹ் என்ற இந்த துஆவை நாம் அதிகம் ஓதி வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஃபஜ்ர் தொழுகி முடித்ததற்கு பின்னால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இந்த துஆவை ஓதினார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது.